மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். எனக்கு போதும் சொல்வோம், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் காருண்யம் உம் தயவு நீர்தானே எனக்கு போதும், நீர்தானே எனக்கு போதும், நீர்தானே எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். பலவீன நேரங்களில் பலனாய் வருபவரே, சோத்து போன நேரங்களில் சந்தோஷம் வருபவரே, வியாதியின் வேதனையோ தோல்வியின் துயரமோ பலவீன நேரங்களில் பலனாய் வருபவரே, சோர்ந்து போன வேளைகளில் சந்தோஷம் தருபவரே, பலவீன நேரங்களில் பலனாய் வருபவரே, சோர்ந்து போன வேளைகளில் சந்தோஷம் தருபவரே, வியாதியின் வேதனையோ தோல்வியின் துயரமோ நீர்தானின் விடுதலை, நீர்தானின் விடுதலை, விடுதலை, உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். இளைப்பாறுதல் என்பது அது மன அமைதி மாத்திரம் அல்ல, அது ஒரு உன்னத அனுபவம். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் என் தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய இளைப்பாறுதலை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். இப்பொழுதும் காணுங்கள் இளைப்பாறுதல் தரும் தேவன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான சோதனைகளின் மத்தியிலே அல்லது நெருக்கங்களின் மத்தியிலே இன்றைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வழியை ஆண்டவர் காட்டுவார். அநேகருடைய சாட்சிகளை
இப்படியாய் அவர்கள் வந்து என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். பல நெருக்கத்தின் மத்தியிலே நான் இப்படி இருந்தேன், ஆனால் நான் வந்தேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டேன், அதே போல ஆண்டவர் என்னோடு பேசினார், நீங்கள் பேசின இந்த செய்தியை கேட்டு நான் கடந்து சென்றேன், எனக்கு அப்படியே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுவது உண்டு. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இந்த நாளின் தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 29 வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு இந்த உலகத்திலே மனுஷனுக்கு மிகவும் தேவையான காரியம் இளைப்பாறுதல், நிம்மதி என்றும் இதை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, பாரத்தோடு சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த இளைப்பாறுதல் என்று அவர் சொல்வது மிகவும் ஒரு உன்னதமான அனுபவம். இது அமைதி என்று மாத்திரம் நாம் சொல்லிவிட முடியாது, மன அமைதியும் இதில் ஒரு பக்கம். மனுஷனுக்கு இன்றைக்கு தேவை மன அமைதி. இயேசு சொன்னார் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. சமாதானத்தை அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆனால் இந்த இளைப்பாறுதல் என்பது அது மன அமைதி மாத்திரம் அல்ல, அது ஒரு உன்னத அனுபவம். அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:10 பார்க்கும் பொழுது இந்த இளைப்பாறுதல் என்ன என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 4:4 வாசிக்கும் பொழுது, மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து 7 ஓய்ந்திருந்தார் என்று 7 குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். இளைப்பாறுதல் என்றால் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை அல்லது சிருஷ்டிப்புகளெல்லாம் முடித்து விட்டு அவர் ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தார்? டயர்டாகி விட்டாரா? இல்லை, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ என்று ஏசாயா 40:6 வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினால் ஆண்டவர் ஏன் இளைப்பாறினார்? அதற்கு காரணம், என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டார், ஆகையினால் இளைப்பாறினார். ஆகையினால் தேவன் நமக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் அது எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்றால், என் வாழ்க்கைக்காக என்ன காரியங்களெல்லாம், என் சூழ்நிலைகள் என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். என்னுடைய வாழ்க்கைக்கான சகல காரியங்களும் ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. என்னுடைய பிள்ளைகளுக்கான காரியங்கள், என்னுடைய குடும்பத்திற்கான காரியங்கள், என்னுடைய எதிர்காலத்திற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் முன்கூட்டியே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இந்த விசுவாசம், இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள அந்த இளைப்பாறுதல் வருகிறது. வேத வசனம் ஆகையினால் தான் இப்படி சொல்லுகிறது. 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை,
காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள், ஆண்டவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், தேவனை நீங்கள் உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். பூமியை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் 6 நாட்களில் சிருஷ்டித்தார். வெளிச்சத்தை உண்டாக்கினார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார், தாவரங்களை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், கடைசியிலே தான் மனுஷனை உண்டாக்குகிறார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஏன் மனுஷனை முன்னாடியே உண்டாக்கி இருக்கலாமே? இல்லை, தாம் மனிதனை நேசித்ததினால், மனிதனும் தம்மை நேசிக்கிறதற்காக அவர் உண்டாக்கினதினால், மனிதனுக்கு தேவையான அத்தனையையும் அவர் ஏற்கனவே உண்டாக்கிவிட்டு கடைசியில் தான் மனிதனை உண்டாக்குகிறார். அதே போலதான் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் என் தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய எதிர்காலத்திற்கான காரியங்கள் எல்லாம், சகலமும் ஏற்கனவே தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இது! உண்மையாகவே நம்மை பூரிக்க செய்கிறதாய், நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகையினால் இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் எனக்காக யாவையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று அறிந்து கொள்ளும்போது நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதாவது இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது சூழ்நிலையை பார்த்து கலங்க மாட்டீங்க. கலங்க அவசியம் கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வருவதற்கென்று ஏற்கனவே ஒரு வழியை ஆயத்தம் பண்ணிவிட்டார். நான் ஏன் கலங்க வேண்டும்? அவர் அந்த வழியை என காட்டுவார். அப்போ ஒரு சமாதானம் இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த காரியத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையை தான், இளைப்பாறுதலின் வாழ்க்கையை தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது பிதாவாகிய தேவன் அவருக்காக ஏற்கனவே யாவற்றையும் அவர் ஏற்படுத்தி விட்டார், ஆயத்தம் பண்ணி விட்டார். சரியான அந்த இடத்துல ஆண்டவர் எங்க பிறக்கணும், எந்த நட்சத்திரம் அந்த ஞானிகளை நடத்த வேண்டும், யாரெல்லாம் வந்து பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார். அதன்படியாக அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கும் கூட அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவன் நமக்காக ஏற்கனவே ஆயத்தமணி வைத்திருக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது காரியம், எபிரேயர் 4:2 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இப்படி அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட அவர் பேசும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், விசுவாசிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே மிக்ஸ்டு வித் ஃபெய்த் என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. உப்பை எப்படியாக
ஒரு குழம்பில் போட்டு நம்ம அதை அப்படியே கரண்டியை வைத்து கரைக்கிறோம். அதுபோல தான் நமக்குள்ள அந்த விசுவாசம், ஒரு ஆழமான விசுவாசம், ஒரு ஸ்திரமான விசுவாசம். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் நிச்சயமாக தான் சொன்னதை செய்வார், அவர் வாக்கு மாறவே மாட்டார், என் சூழ்நிலை எப்படியாய் இருந்தாலும் கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையிலே நிறைவேறும், அப்படி என்கிற ஒரு திறமான, உறுதியான, திடனான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலை நிச்சயமாய் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நிச்சயமாய் காண முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள், பார்வோன் துரத்தி வருகிறான், எல்லாரும் கூச்சலிடுகிறார்கள், அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் மோசே அந்த இடத்திலே நின்று விசுவாசத்தோடே அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை இன்று பாருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள், விசுவாசத்தோட சொல்லுகிறார். எப்படி அவங்களுக்கு இல்லை, மோசேக்கு அந்த விசுவாசம் இருந்தது, எப்படி மோசையால் அப்படி பேச முடிந்தது, அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். சூழ்நிலையை நாம் பார்த்து காரியங்களை நாம் முடிவெடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், உனக்காக நான் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறேன், சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அதை நான் மாற்றுவேன், அதை நான் விசுவாசிக்க வேண்டும். இது முதல் காரியமாய் இருக்கிறது. 19 மூன்றாம் அதிகாரம், அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசம் இல்லை என்றால் தேவன் வைத்திருக்கிற அந்த பாதைகளை நாம் பார்க்க முடியாது. விசுவாசம் முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஆண்டவர் வைத்திருக்கிற இளைப்பாறுதலை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:6 சொல்லுகிறது, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறத நம்ம சுதந்தரிக்கணும் என்றால் இரண்டாவது கீழ்ப்படியணும். ஒரு மனிதன் உண்மையாய் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் என்றால் வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் உண்மையாகவே ஆண்டவர் மேலே ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் கிரியை செய்கிறவனாய் இருப்பான், அந்த விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமாய் இருக்கும். ஒரு மனிதன் நான் விசுவாசிக்கிறான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், உண்மையாகவே அவன் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை பார்த்து உன் கோலையின் உயர்த்துன்னு சொல்லுகிறார். மோசே தேவனை விசுவாசித்ததினாலே அது செங்கடலுக்கு மேலே தன்னுடைய கோலை அவன் உயர்த்துகிறான். அவன் உயர்த்தின போது ஒரு அற்புதம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசிப்பது முதல் படியாக இருக்கும் என்றால் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை உயர்த்துவேன், ஆனால் நீ இப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், கீழ்ப்படியணும், நீ இந்த தேவையில்லாத வீணான உறவுகளை நீ விட்டுறணும், விட்டுவிட வேண்டும். நான் ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறேன், ஆனால் இதை நான் செய்யறது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. காரணம் அது விசுவாசமே இல்லை. உண்மையான விசுவாசம் இருந்தால் நிச்சயமாய் கீழ்ப்படிதல் இருக்கும். கானாவூரிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அங்கே மரியாள் வந்து சொல்றாங்க இயேசுவின் இடத்துல. இயேசு கிறிஸ்து வேலைக்கார பார்த்து சொல்றாரு, தண்ணீரை ஊற்றுங்கள்னு சொல்லி 6 கர்ச்சாடிகள் இருந்தது, அந்த வேலைக்காரர்கள் கொண்டு வந்து ஊற்றினார்கள். அடுத்தது முண்டு கொண்டு போய் கொடுங்கள்னு சொல்றாரு, உடனே முண்டு கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்கல, என்ன தண்ணியை ஊற்ற சொல்லிட்டு
உள்ள சொல்றீங்களே. இல்லை, பல நேரங்களிலே தேவன் சொல்லுகிற காரியங்கள் வித்தியாசமா தெரியும். பரிசுத்தமா வாழ்றதுக்கும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கும் பரிசுத்தமா வாழ்றதுக்கும் இந்த கடன் தீர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த கசப்பை நான் விட்டுறதுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கிறது, நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு ஒரு வருத்தத்துக்குரிய காரியம், அநேக தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ கீழ்ப்படி, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கீழ்ப்படிந்து அந்த வேலைக்காக கொண்டு போய் ஊற்றினார்கள், அது தண்ணீரா இல்லை, திராட்சை ரசமாய் இருந்தது. என்ன கருமையானவர்களே, முதலாவது விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாயிருக்கிறோம், மூன்றாவதாக நாம் ஆண்டவருடைய இளைப்பாறுதலை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒரு காரியம் இருக்கிறது. நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:6 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். மூன்றாவது காரியம், முடிவு பரியந்தம் நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்படியாக சூழ்நிலை இருக்கலாம், நான் விசுவாசமா தான் இருந்தேன், ஆண்டவர் கீழ்ப்படிந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் மாற எனக்கு தாமதமானதினாலே அல்லது நெருக்கங்கள் அதிகமாகிறது போல தோன்றினதினாலே நான் சோர்ந்து போய்விட்டேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உறுதியா நிற்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் கீழ்ப்படுகிறேன், தொடர்ந்து கீழ்ப்படிவேன். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோர்வு வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிசாசு சொல்லுவான், எப்போ உனக்கு நடக்க போகுது? பிசாசு சொல்றத கேட்காதீங்க, கர்த்தர் சொல்றார், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் அவரை பற்றி கொள்ளுவேன். ஆபக்கூக்கிலே நாம் பார்க்கிறோம், 2:11, குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் சொன்னதை செய்வார், என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஆயினால் நம்பிக்கையை நாம் தளர விடவே கூடாது, உறுதியாய் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், நான் உறுதியாயிருப்பேன், ஒரு நாளும் நான் பின்திரும்பி பார்க்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு மீண்டும் எழும்புங்கள், மீண்டும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள், மீண்டும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், மீண்டும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபை கூடுதலுக்கு செல்லுங்கள், மீண்டும் தேவனுடைய காரியங்களில் செயல்பட தொடங்குங்கள். இந்த இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு தருவார். அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இளைப்பாறுதலை தரும் தேவன் நீரப்பா. ஆண்டவரே,
நீர் எப்படி எல்லாவற்றையும் மனுஷனுக்காக படைத்த பிறகுதான் மனுஷனை கொண்டு போய் வைத்தீர். அதே போல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும், நீர் ஏற்கனவே சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு விசுவாசத்தோடு இந்த நாளில் இருந்து உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த சோர்வை விட்டு எழும்பபடியாய் நீர் உதவி செய்யுங்க. இனி சோர்வு கிடையாது இயேசுவின் நாமத்தில் எழுந்து ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன் செல்லட்டும். பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உமக்கு சாட்சியாயிருக்க உதவி செய்யும். குழப்பங்கள் இனி வேண்டாம், சமாதான குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் சிந்தையை விட்டும் குடும்பங்களை விட்டும் மனதை விட்டும் விலகுவதாக. பெரிய இளைப்பாறுதலுக்குள்ள இன்று முதல் உடைய பிள்ளைகள் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. நீ செய்கிறதற்காக நன்றி. எதையெல்லாம் நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீரோ அதையெல்லாம் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. தேங்க்யூ ஜீசஸ். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்காகட்டும் ராஜா. இந்த நேரத்தில் நீ கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். உம்முடைய கரம் கிரியை செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். அந்த வரன்கள் வந்து கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதை நான் பார்த்து உம்மை துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இளைப்பாறுதலை தரும் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து விட்டார். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் முன் செல்லுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.